Hello guys, welcome back to the KPR channel. In this video, we will talk about a class score and win match. We will talk about the video. We will talk about the class score and we will talk about the chat. We will talk about the chat. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அங்கே போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, நம்ம இங்கேருந்து போய் சும்மா அப்படியே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இப்படி சுட்டு சுட்டு ஜல்லிட்டு எழுந்துச்சலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட்டானிக் ஒரு ஸ்கேர் வந்துருக்கு. அந்த ஸ்கேர் ரிலீவல் ஸ்பீடாக அதிகம் நினைங்க, அது பவரே குப்பி ஸ்கேர் தான். ரெண்டுமே ஒரே கணி தான். என்ன அதுக்கு ஒரு சாக் பவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு லீஃபாக வருது. இது ரெண்டு தான் வித்தியாசம். ஏன்னா அதுக்கு அப்டேட் பண்ணணும், காசு வேணும். இதுக்கு அப்டேட் பண்ணாமே அந்த காசை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு பரவாயில்லன்னு நினைக்கேன். ஏன்னா அப்டேட் பண்ணணும்ல, அப்டேட் பண்ண தான் நாலு லெவலு போனாலும் எவ்வளோ டைமண்ட் ஆகுது. அதுக்கு நம்ம இந்த இடம் இந்த குப்பிஸ்காருக்கு அந்த டைமண்ட் யூஸ் பண்ணிட்டா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு விட்டுருக்கு. நான் அப்படி போட்டு அப்படி எடுத்துட்டால் குப்பிஸ்கார் நம்மளுக்கு ஒரு நிலை கிடச்சிருவாங்க. நம்ம அது போட்டு ஜாலியாக சுற்றிக்க வேண்டியதான். அது போட்டு இந்த டைட்டானிக் ஸ்கார்லாம் எப்படி எடுத்துகிட்டு இப்படி போட்டு போகிறோம்ட்டு. அதான் நம்ம டைட்டானிக் ஸ்கார்லாம் இந்த ஒரு க்ளோ ஓலி வந்துருக்கு 30 நாள் அப்படி இப்படி தராங்கல்ல, அதை எடுத்துக்க வேண்டியதான். காசு யார் வீணாக போகிறா, டைமண்ட்லாம் காசு அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா இப்படி இருக்கும். சரி, அவன் நம்ம டீமில் அங்கே போகிறான். நம்ம இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லலாம். அங்கே போட்டான் நம்ம ஃப்ரெண்டு. சரி, எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரெண்டாவது மேட்ச் போயாச்சு. அதுக்குள்ளே வீடியோ 2 நிமிஷம் போயிட்டா. சரி, நம்ம ஃப்ளோவில் ஒன்று பேசலாம்னு சொல்லணும். சரி, இப்போ டெசர்டிகள் எடுப்போம். டெசர்டிகளை எடுத்தாச்சா டெசர்டிகள் தான் ஒரு 2 கிலோவில், ஏன்னா ஒரு 2-3 கிலோவில் எடுத்துக்கிட்டோம். ஒரு அடியை கொடுக்குற மாதிரி 1 கிலோவில் போட்டு, அப்படி ஒரு அடியை கொடுக்குற மாதிரி 1 கிலோவில் போட்டு, அப்படி ட்ரைனிங்கு ஒரு ட்ரைனிங் மூலம் நீங்கள் ஒரு 2 கிலோவில் எடுத்தாடி ஒரு டசிட்டிகில் எடுத்தாடி ஒரு ஒரு குதி இந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் அழிச்சிட்டு ஒரு சுட்டு ஒரு புல்லட்டை அமுக்கிட்டு ஜமால்னு உட்காந்துட்டு 1 கிலோவில் போடுறேங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்குமே. சரி, இங்கே ஒரு ஹெட்ஷாடு காலுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பியான ஹெட்ஷாடு. எந்த ஹெட்ஷாடு எனக்கு எப்படிதான் அடித்தேன்னு எனக்கே யோசிச்சேன் நினச்சேன். அதனால் அங்கே ஒரு கில் அடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இந்த கில்லு அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கிள்ளியும் அடிச்சிட்டேன்ப்பா. இப்போ ஐயோ, பின்னாடி ஒருத்தாடிக்கா. சரி, நம்ம இங்கேருந்து கிட்டலாம் ரோல் பாயிண்ட்டு போவோம். நம்ம டீமில் தான் 3 பேர் இருக்காங்களே, 3 பேரும் அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோலோ ரிசஸ்ஸு, நம்ம 4 ரிசஸ் சோலோ அப்படின்னு இந்த மேட்ச் போயிட்டுருக்கு. சரி, நம்ம டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்ச மாதிரி நம்ம டீம் தான் ஜெயிச்சுக்கோங்க. இவங்களோட ஃபேமஸ் தான் இருந்திருக்கு. ஃபேமஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே இங்கேருந்து எங்கேயாவது போயிட்டு, என்ன இடம், ஓ ஃபேக்ட்ரி இடமா, ஃபேக்ட்ரி டாப்லேருந்து கீழே இறங்கி விட்ருக்காங்க. சரி, ஷார்ட் கன் எடுத்துக்கணும். நான் பவர்க்கும் ஷார்ட் கன்னுக்கும் ஃபேமஸ்க்கும் டெசர்டிகள் இந்த க்ளோ போலே மூணு போட்டு க்ளோ. இந்த இப்படி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே பழக்கமாயிருமோ. பரவாயில்ல, நீங்களே ஒரு எனிமிஸை அடிச்சுட்டு பரவி நீங்களும் இந்த இது ட்ரிக் கிடையாது, நான் சொல்கிறேன். எனிமிஸ் அடிக்கிறதுக்குன்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவருக்கு பெலப்படுத்தி க்ளிக் பண்ணிடுங்க. அவன் தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நிறைய அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா 20 சப்ஸ்கிரைபர் அப்படி கூட்டிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓ அடி அடி போட்டு போட்டு வேற லெவலு நாக்கு. சரி, இங்கே எவனோ மாட்டுவான்னு நினச்சிட்டு இருந்தா, எவனும் மாட்டில் சரி அங்கே பின்னாடி போயிருக்கேன் இங்கே அப்படின்னு நினச்சா இங்கே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடி அடி அடி, நம்ம டீமால் நாக் பண்ணிட்டாப்பா. சரி, பின்னாடி எவனோ வருவான்னு நினச்சா பின்னாடி ஒருத்தன்ட்டான், எங்கள் டீமால் நாக் பண்ணிட்டான். ஓஹோ, 2 பேர் தான் நம்ம டீமில், டியூ. ஐயோ, இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டை நாக் பண்ணிட்டனே. சரி விடுங்க, நம்ம இன்னும் தருக்கானே அவன் பார்த்து கூட நினச்சா ஒருத்தன் புல்லாக மாட்டான். அடுத்து திரும்ப எந்திரிச்சிட்டான் சார் யார் அப்படின்னு சொல்கிற மாதிரி மேட்ச்சு. அவங்க ஒரு மேட்ச் திட்டாங்க, நம்ம டியூ
அவங்க ஒரு மேட்ச் நம்ம ரெண்டு மேட்ச் அடி ஜெயிச்சுட்டு சரி செல்லு அப்படி ஒரு மாதிரி வந்துட்டு சரி விடுங்க அதை விடுங்க சரி ஏடபிள்யூ எடுத்து விடுவோம் ஒரு துமால் அட்டாமல் அப்படின்னு சொல்கிற மாதிரி டுண்டு 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 அப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் குளோவால் இருந்துச்சுன்னா குளோவால் போட்டு ஒரு ஏடபிள்யூ ஏ இதே மாதிரி குளோவால்லாம் உடைக்கிற ஒரு கன்று இருக்குல்ல அந்த கன்று ஆமாம் அந்த கன்று பேர்னால் நமக்கு தெரியாது குளோவல் அடிக்கிற கன்று நம்மளே ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதான் சரி போடுங்க 150 சரி எவனால் மாட்டானா 150 போட்டு அப்படியே சும்மா உருட்டு ஓலி ஆக்கிடலாம் அதான் பிளான் பண்ணியிருக்கேன் எவனும் கண்ணில் மடமாட்டீங்க சரி விடுங்க எவனும் கண்ணில் மடமாட்டீங்க நம்ம அந்த பக்கம் போகலான்னு நினச்சா இங்கே ஒருத்தன் வசமாக அடிச்சுக்கிட்டான் சட்டியார் அப்படின்னு சொல்லுற மாதிரி நான் ரெண்டு மடிக்கிட்ட ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் ஏன்னா மில்ட்ரி மேன் வச்சுக்கோ மில்ட்ரி மேனுக்கு M194 தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் AN94 சரி இங்கே ஒரு புல்லட்டை போட்டு அடே இங்கே ஒரு புல்லட்டை போடுவோம் பாருங்க ஓப்பு இங்கே ஒரு புல்லட்டு போடுவோன்னா அவன் நாக்கு தான் பிற சோலோ தான் நடக்கும் நம்ம AW இந்த தைரியமாக அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்படியே தூக்கி கொண்டு குப்பை காட்டில் போடுற மாதிரி அப்படியே டேனேனா நான் அப்படி சாங்கை போட்டுருவேன் வாங்கிறேன் போடு போடு இந்த பக்கம் தான் வருவான் போடு போடு நாக்கு அவன் அடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது சரி விடுங்க அவன் அழிச்சிட்டான் சரி மூணாவது மேட்ச் போவோம் நம்ம அவங்களுக்கும் மூணாவது மேட்ச் தான் எங்களுக்கும் மூணாவது மேட்ச் தான் ஆனால் ரவுண்டு 5வது ரவுண்டு போயிட்டு ரெண்டா 5வது ரவுண்டு போயிட்டா ஆ சரி விடுங்க சரி திரும்பியும் டசடிகள் ஒரு ஷார்ட் கன்னு ஒரு க்ளோவால் ஒரு கிரனேடு எவன் கேட்க போகிறான் கஷ்ட மேட்ச்சில் தானே கிரனேடு எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க நம்ம இந்த மேட்ச்சில் தான் எடுக்கலாம் எம்பிஃபைடியே தூக்கிட்டாங்கப்பா P9 இந்த புது கண்ணும் தான் பவர் இந்த எங்களுக்கு கிளாஸ் போடுறாங்களே அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்குக்கு நான் ஹீரோலி கிளாஸ் போடுறாங்களே போகலாமா இருக்கேன் நான் ஃப்ரெண்டுலாம் போடுறாங்க அதுவும் நான் போகிறேன் எங்கள் ஹீரோலிக்கு போயிருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் சரி இங்கே மாடியில் ரெண்டு அப்படியே ஓடிட்டுருக்காங்க சரி இங்கே ஒருத்தன் நம்மளுக்கு கில்லு மாட்டியாச்சு சரி ஒரு கில்லை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசம் அடிச்சிட்டோம் நாலு மெக்கிட்ட போட்டு ஷூ 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 அப்படின்னு ரோல் பண்ணிட்டு ஷார்ட்கின்லாம் ரீலோடு பண்ணிட்டு அவனை கிரானேட் போடுறான் அடே பவி கிரானேட போட்டு காலை பண்ணுறான்னு பாக்கியோ அதெல்லாம் முடியாது சரி அந்த புதுகண்ணு எவ்வளோ எனக்கு பேரெலாம் தெரியாது சின்னமாக அடிப்போம் பேரெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சரி பின்னாடி ஒருத்தன் வருவான் அப்படின்னு நினச்ச மாதிரி பின்னாடி ஒருத்த மாட்டோம் எங்கள் டீம்மெல்லாம் விடுவாங்களா ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க சரி டியூசஸ் எவ்வளோ தானே அடிச்சுடுவாங்க அப்படின்னு நினச்ச மாதிரி அடிச்சிட்டாங்க ஓடுவின்னு ரகடா 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 அப்படின்னு போடுற மாதிரி சரி இப்போ M194 ஓ ஷார்ட் கன்னு அவ்வளோதான் சரி காசு இல்லை சரி விடுங்க இந்த பக்கம் போய் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவனுக்கு இந்த கண்ணு மட்டும்தான் பவர் சும்மா வேறு லெவலில் அடிப்பான் மேக்ஸ் பண்ணால் அதை விட எச்சாட்டில் விழும் நேரத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த கேரக்டர் நேரத்து தான் எடுத்தேன் சரி நேரத்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த கேரக்டர் இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்கேன் சரி நல்லா ஆடுவானா அப்படின்னு நினச்சி தான் இப்போ கல்வி கொண்டு வந்திருக்கேன் நேற்று அடித்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினிங் போல் வர்ற எல்லாமே எச்சாட்டான் ஆனால் இவனுக்கு மேக்ஸ் பண்ணால் இந்த கன்று பவர் போல் இந்த கன்று தான் எடுத்துகிட்டு போனேன் சரி இந்த கன்று எடுத்துகிட்டு போல் ஏதாட்டும் வேறு டெஸ்டிக்கில் அது மாதிரி எடுத்துருப்பேன் சரி விடுங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது தான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஸ்குவாடு ஸ்குவாடு தான் சரி இப்போ டியூஸ் இல்லை ஸ்குவாடு சஸ் 3 தான் சரி அங்கே ஒருத்தர் அழிஞ்சிகிட்ருக்கான் ஓ வை 3 vs சோலோ எப்படி நம்ம அடித்து தூக்கிடுவோம் அப்படி நினச்சி தான் நான் இந்த கில்லை போடலாம் சரி லாஸ்ட் கில்லாட்டி நம்ம போடுவோம் அவன் எங்கிட்ட வருவான்னு பார்த்தா இங்கிட்ட வந்துட்டான் சரி நம்ம பின்னாடி போ ஒரே ரெண்டு போடுதான் போயா தடா ஃப்ரெண்ட்ஸ் பை பை சியோ அடுத்த வீடியோ சந்திப்பேன்